ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம வீகே இன்ஃபோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு இயற்கையில் நிறைஞ்ச கோடை வாழிடம் தான் சிறுமலை. சிறுமலைக்கு தான் எங்களுடைய பயணம் திண்டுக்கல்லிருந்து தொடங்குது. ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல்லிருந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் நத்தம் போகக்கூடிய பாதையில் வந்தோம்னா, அங்கே கரெக்டாக 3 கிலோமீட்டரில் சிறுமலைக்கான ஜங்ஷன் வந்துடும். அதிலிருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா கரெக்டாக 3 கிலோமீட்டரில் சிறுமலைக்கான ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அங்கே தற்சமயம் எந்த விதமான பர்மிஷன்களும் கேட்குறதில்ல, தேவையில்லை. நமக்கு அதிலிருந்து சிறுமலை ஹில்ஸ்க்கான ஹில்ஸ் ஃபுட்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுமலை ஹில்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாள் போதுமானதாக இருக்கும். ஸ்டே பண்ணி 2 டேஸ் பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. நிறைய வியூஸ், வாட்ச் டவர்ஸு, அங்கே ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் இருக்குது, அப்புறம் கன்னிமார ஊற்று இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது, மலை மாதா கோயில் இருக்குது. மற்றபடி ஸ்டே பண்ணி பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. நல்ல டிரைவ் பண்ணுறவங்களுக்கு, 2-வீலர் 4-வீலர் டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன்னா இந்த சிறுமலை ஹில் ஸ்டேஷன் தான். பசுமைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சூப்பர் வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுமலையில் வந்து 18 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த 5வது ஹேர்பின் பெண்டு வந்து நம்ம ஒரு நிமிஷம் நின்று அந்த வியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அங்கே ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அந்த வியூஸ் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. நல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 8வது ஹேர்பின்ல இருக்கக்கூடிய கன்னிமார கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்தில் தான், அதாவது நம்ம போகக்கூடிய ரூட்லேருந்து ஒரு 100 ஃபீட்டு, ஒரு 100 அடி உள்ளே இறங்கி நடந்தோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்த கன்னிமார ஓடை, ஃபால்ஸ் கிடையாது, அது ஒரு ஓடை, ஃப்ரெஷ் வாட்டர் தான். நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அதிலிருந்து 15வது ஹேர்பின் பெண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை மாதா கோயிலும் அண்ட் வாட்ச் டவர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்ச் டவர்ஸ்லேருந்து பார்த்தா நம்ம திண்டுக்கலோட ஒரு பகுதி அழகாக நம்ம பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நாங்கள் வரும்போது திரும்ப வாட்ச் டவர்ஸை பார்க்கலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து அடுத்த ஹேர்பின் பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை கிராமம் இருக்குது. அங்கே ஒரு போட் ஹவுஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க, ஆனால் தற்சமயம் கோவிட்காக எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வியூஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு நாங்கள் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி இந்த வியூஸ்க்காகவே வரலாம், வேறு ஒன்றுமே வேண்டாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம சாமி தரிசனம் கூட பண்ணலாம். மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியா. நிறைய கோயில்கள் இருக்குது, சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போதே நமக்கு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா எல்லா இடங்கள்லேயும் ஒரு மீடியம் சைஸ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு பல்லுயிர் பூங்கா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதாவது பயோடைவர்சிட்டி பார்க். ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்குது, ஆனால் கூடிய விரைவில் அதெல்லாம் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். அரசு தோட்டக்கலை பண்ணையும் சிறுமலை பக்கத்துலேயே தான் இருக்குது, அந்த டைவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாதியை இப்போ வந்து க்ளோஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போகிறோம், வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலான்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் எலுமிச்சை, வாழை, பலாப்பழம், இந்த ஹில்ஸுக்கே உண்டான அந்த பயிர்கள்லாம் செழித்து வளர்ந்துருக்கு. இங்கே வந்தால் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்ட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம், எங்கே பார்த்தாலும் வழியில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது வந்து சிறுமலையே ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயில்களும் அதுக்குள்ள அட்ராசிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் பசுமையும் குளுமையும் மட்டும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கர்ஸுக்கு இயர்லி மார்னிங் ஒரு 5 to 6 நம்ம கிளம்பினா டே ஃபுல்லாக ஈவினிங் 6 o'clock இருக்கும் நல்ல ரைட் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நல்லா ஒரு ட்ரெக்கிங்லாம் போய் எடுத்து குளிச்சுட்டு ஒரு ஹில்ஸ் போயிட்டு வரணும் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா இந்த சிறுமலை தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் இடம், மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூஸ் எல்லாம் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகிட்டு அங்கங்கே நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ட்ரைவ் பண்ணுவோம், வியூஸ்லாம் ஒரு 1/2 hour பார்த்துட்டு தான் போவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஸ்பாட் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு போர் அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூஸும் அந்த டிரைவிங்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது வாட்ச் டவர்ஸில் ஏறி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, போயிட்டோம். இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கும்போது வாட்ச் டவர்ஸில் ஏறி பார்க்குறோம், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்டெப் போட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறி நம்ம மூணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. டாப் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்கும்போது வேறு லெவல். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதையுமே நம்ம 360 வியூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, அருமையானது. பக்கத்தில் மலை மாதா கோயில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இயற்கை எழில் நிறைஞ்ச இடங்களுக்கோ ஹில்ஸுக்கெல்லாம் போகும்போது நம்ம எதுக்கு போகிறோம்? அந்த இயற்கையை ரசிக்கணும், அந்த ஆத்மாத்மான அந்த இயற்கையான அந்த காற்றை சுவாசிக்கணும், பசுமைகளை எல்லாம் பார்க்கணும், அதுக்காக தானே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே நம்ம ஒரு ரிசால்ட்டை ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஏசி ரூமில் உள்ளே இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஹில்ஸுக்கெலாம் வரோம்? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹில்ஸுக்கெலாம் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இயற்கையை ரசிக்கணும், அந்த நேச்சுரல் ஏரை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹில்ஸுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வழியாக எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. சில இடங்கள்லாம் பார்த்தோம், சில இடங்கள் க்ளோஸில் இருந்தது. இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய ட்ரிப்பை முடித்து கிளம்பற போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரியான ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் கூட ரொம்ப பாப்புலேஷனாலையும் பொல்யூஷ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த சிறுமலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்களை தவிர யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் டே வந்து போனோம், அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷு, மனித நடமாட்டங்கள் குறைவான இடம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த சிறுமலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய்.